சிவாஜி முரசு நேயர்களே, வணக்கம். ஒய்ஜி மகேந்திரன் சிவாஜியின் அரிய பண்புகளையும் அவருடன் தனக்கு ஏற்பட்ட சுவையான அனுபவங்களையும் நினைவு கூறுகிறார். நமஸ்காரம் சார், என் பெயர் சிவாஜி கணேசன். 1952 வருடத்திலிருந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன். எம்ஆர் ராதா, எஸ் வி ரங்காராவ், நாகேஷ் போன்ற பெரிய ஆர்டிஸ்டுகளுடன் கூட நடிச்சிருக்கிறேன். இன்னைக்கு ஒய்ஜி மகேந்திரன் என்கிற பிஸி நடிகருக்காக மேக்கப் எல்லாம் போட்டுண்டு 2 மணி நேரமா வெயிட் பண்றேன். ரொம்ப சந்தோஷம் என்றார் சிவாஜி. டைரக்டர் ஜோகானந்த் இயக்கத்தில் பல்லாவரத்தில் கிராண்ட் ட்ரங்க் ரோடு அருகே சுமங்கலி படத்தின் ஷூட்டிங். சிவாஜி இருக்கும் படப்பிடிப்புக்கு எப்போது சென்றாலும் அவர் கால் தொட்டு வணங்கிவிட்டுத்தான் உள்ளே செல்வேன். அன்றும் அப்படித்தான் செய்தேன். அவர் மேற்கண்ட வாசகங்களை சொன்னதும் அரண்டு போனேன். அப்படி சொல்லாதீங்க சார். கே பாலாஜி சாரு சட்டம் படத்துக்கு காலை 7 மணிலிருந்து கிழக்கு கடற்கரையில் ஷூட்டிங். 1 மணி நேரத்திலேயே விட்டுடுறேன்னு சொன்னார். ஆனால் அங்கே முடிக்கிறக்கே 10 மணி ஆயிடுத்து. சிவாஜி கூட 10 மணிக்கு ஷூட்டிங்னு சொன்னேன். அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன்னு பாலாஜி சொன்னார். ஒர்க்கு முடிஞ்சதும் ஓடி வர்றேன் சார் என்றேன். சரி விடு, அவன் அப்படித்தான் என்றார் சிவாஜி. சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா என்றார். சிவாஜிக்கு குழந்தை மனசு. வந்த வேகத்திலேயே கோபம் போய்விட்டது. என்னை பொறுத்தவரை சிவாஜி சாதாரணமாக இருந்தால் வாடா பரதேசி, பைத்தியக்காரா என்று அன்பாக கூப்பிடுவார். சார் என்று அழைத்தால் கோபம் அல்லது ஏதோ பிரச்சனை என்று அர்த்தம். தன்னுடன் நடிக்கும் நடிகர் நடிகைகளுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்து இன்னும் சிறப்பாக நடிக்க டிப்ஸ் கொடுப்பதில் சிவாஜிக்கு நிகர் சிவாஜிதான். தாங்கள் நடித்த படங்களிலேயே தங்களுக்கு மிகவும் பிடித்த புகழ் பெற்று கொடுத்த நல்ல படம் எது? நடிகர்களிடம் கேட்டால் அவர்கள் சொல்வது சிவாஜியுடன் நடித்த படங்களாகத்தான் இருக்கும். முரடன்முத்து படத்தில் சண்டை காட்சியில் நடிக்கும் போது அவருக்கு காலில் சுளுக்கு ஏற்பட்டு விட்டது. நடக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டார். அன்று இரவு நவராத்திரி படப்பிடிப்பு. கால் வலி அதிகம் இருந்தாலும் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் என்பதால் கட்டாயம் படப்பிடிப்புக்கு சென்றாக வேண்டும் என்ற நிலை. சிவாஜிக்கு அன்று குஷ்டரோகி வேடம். கால் மரத்து போகும்போது சிலர் விந்தி விந்தி நடப்பார்கள். அதை கவனித்திருந்த சிவாஜி அதை மனதில் கொண்டு விந்தி விந்தி நடந்து ஏ.பி. நாகராஜனிடம் இருந்து பாராட்டு பெற்றார். கடந்த 1975 எனக்கும் சுதாவிற்கும் திருமணம் நடந்தது. முகூர்த்தத்திற்கு முதல் ஆளாக வந்தவர்கள் சிவாஜியும் அவர் மனைவி கமலா அம்மாவும் தான். ஆண்டாள் அலங்காரத்தில் சுதாவை எங்கள் உறவினர் நடிகை வைஜெந்தி மாலா அழைத்து வந்தார். சுதா வருவதை பார்த்து லேசாக கைதட்டிய சிவாஜி பியூட்டிஃபுல், லவ்லி என்றார். சில ஆங்கில வார்த்தைகளை சிவாஜி உச்சரிக்கும் போது அதற்கு தனி சிறப்பு கிடைக்கும். லவ்லி என்று அழுத்தமாக அவர் பேசியது அலாதி வேல்யூ. அடுத்துதான் கிளைமேக்ஸ். எனவே இது உனக்கு டூ மச் இல்லை என கிண்டனடித்தார். அதேபோல 1998 என் மகள் மதுவந்திக்கும் நடிகை சாவித்திரியின் பேரன் அருணுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது. காஞ்சி ஓட்டலில் நடந்த அந்த விழாவிற்காக தஞ்சாவூரிலிருந்து காரில் வந்தார் சிவாஜி. நேராக காஞ்சி ஓட்டலில் வந்து இறங்கினார். நான் இங்கே வரவில்லை என்றால் 2 பேர் என்னை திட்டுவாங்க. இவங்க அப்பன் ஒய்ஜிபி ஆவியாக வந்து திட்டுவான். இந்த பரதேசம் நேரம் வந்து திட்டுவான் என்றார் சிவாஜி. ஒரு பெரிய ரசிகன் தான் தலை சிறந்த கலைஞனாக வர முடியும் என்பது சிவாஜியிடம் இருந்து நான் கற்றுக்கொண்ட முதல் பாடம். ஒருமுறை எங்கள் நாடகத்திற்கு வந்தபோது பைஜாமா ஜிப்பா அணிந்து ஸ்மார்ட்டாக இருந்த இந்தி இளைஞரை தன்னுடன் அழைத்து வந்தார். அவர் தன்னுடைய விசிறி என்றும் இந்தி திரையுலகில் பெரிய ஆளாக வருவார் என்றும் சொன்னார். அவர்தான் பின் பெரிய ஹீரோவாகி இந்தியாவின் சிறந்த நடிகர் என்று பாரத் விருது பெற்ற நடிகர் சஞ்சீவ் குமார். படிக்காத மேதை படத்தை பற்றி விமர்சனம் செய்தபோது குமுதம் இதழில், இந்த படத்தில் சிவாஜியை நாங்கள் பார்க்கவில்லை, ரங்கன் என்ற வேலைக்காரரை மட்டும் தான் பார்த்தோம் என்று சிறப்பாக எழுதியிருந்தனர். உன்னை மறந்துவிடு, நீ கேரக்டரோடு ஐக்கியப்படுத்திக்கோ என்பது சிவாஜியின் தாரக மந்திரம். உத்தமபுத்திரன் என்ற மாபெரும் வெற்று படத்தில் பார்த்திபன் விக்ரமன் என்று இரட்டை வேடங்களில் சிவாஜி தூள் கிளப்பியிருப்பார். நல்லவன் பார்த்திபனும் கெட்டவனான விக்ரமனும் இருவரும் இளவரசர்கள். பத்மினியை சந்திப்பார். பத்மினியுடன் பேசும்போது பார்த்திபன் பார்த்திபன் தோற்றத்தில் விக்ரமன் இரண்டிற்கும் எப்படி வித்தியாசம் காட்டினீர்கள் என அவரை கேட்டேன். பார்த்திபன் பத்மினியுடன் பேசும்போது அவன் கண்களில் காதல் உணர்வு தெரியும். பார்த்திபனாக வரும் விக்ரமன் பேசும்போது அவன் கண்களில் காமம்தான் தெரியும் என்றார். அதுதான் சிவாஜி. 2-3 வேடங்கள் செய்யும்போது கண்ணில், நடையில், குரலில், பாடி லாங்குவேஜில், பாவனைகளில் வித்தியாசங்களை காண்பிக்க வேண்டும். அப்போதுதான் நன்றாக இருக்கும் என்று எனக்கு விளக்கினார் சிவாஜி. பரீட்சைக்கு நேரமாச்சு என்ற எங்கள் குழுவின் வெற்றி நாடகத்தை படமாக பேசிக் கொண்டிருந்த சமயம்
பரீட்சைக்கு நேரமாச்சு நாடக கதை முழுமையாக அவருக்கு சொன்னேன். உன்னிப்பாக கேட்டார், இந்த கதையை படமாக எடுக்கலாமா இல்லையா என்று எதுவும் சொல்லவில்லை. படப்பிடிப்பு முடியும் போது அவருடைய உதவியாளர் நாளைக்கும் காலை 7:30 உங்களை வர சொன்னார் என்று தகவல் கொடுத்தார். நானும் சென்றேன். நேத்து நீ சொன்ன கதையில நரசிம்மாச்சாரி என்ற கேரக்டர் பற்றி நான் புரிந்து கொண்டதை சொல்றேன், நீ சரியா இருக்கான் மட்டும் பாரு என்று விவரமாக சொல்ல ஆரம்பித்தார். முழுமையாக சொல்லி முடித்ததும் இதுதாண்டா யார் ரோல் என முடித்தார். எனக்கோ இன்ப அதிர்ச்சி. சார், நீங்க அந்த கேரக்டரை எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க, நாங்க கூட இவ்வளவு நினைக்கல என்றேன். அந்த படத்தில் எனக்கு 2 கேரக்டர்கள், ஒன்று மாணவன் மற்றொன்று ரவுடி. படப்பிடிப்பில் ரவுடி எப்படி நடக்க வேண்டும் என்று சிவாஜி செய்து காட்டினார். படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் நடையில் நிறைய வித்தியாசம் இருக்கு தெரியுமா என்று சொல்லிவிட்டு பஞ்ச கச்சம் வேட்டி கட்டியிருந்த நரசிம்மாச்சாரி பேட்டை ரவுடியாக நடித்து காண்பித்தார். பரீட்சைக்கு நேரமாச்சு படம் ரிலீஸ் ஆன போது அவருடைய சாந்தி தியேட்டரின் முதல் நாள் ஷோவிற்கு இருவரும் சென்றிருந்தோம். அவர் சொல்லிக் கொடுத்த மாதிரி ரவுடியின் நடையை பாடி லாங்குவேஜ் செய்திருந்தேன். தியேட்டரில் கதவுக்கு அருகே போடப்பட்டிருந்த நாட்காலியில் அமர்ந்த அவர் ரவுடி அறிமுக காட்சியில் என்ட்ரி ஆனதும் தியேட்டரில் நிறைய கைதட்டல். என்னை பார்த்து சொன்ன பாத்தையா என்று பெருமிதமாக சொன்னார். அந்த படம் 97 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது. இயக்கம் தயாரிப்பு முக்தா சீனிவாசன்.